கேரள மாநிலத்தில் உள்ள கரிப்பூர் விமான நிலையத்தில் வெள்ளிக்கிழமை மாலை மிகப்பெரிய விமான விபத்து ஏற்பட்டுள்ளது. துபாயிலிருந்து 190 பயணிகளோடு கிளம்பி வந்த இந்த விமானம் நேற்று மாலை விபத்தில் சிக்கியுள்ளது. இந்த 190 பயணிகளில் 10 பேர் பச்சிளங்குழந்தைகள், இதில் விமான குழுவினரும் இருக்கின்றனர். துபாயிலிருந்து கிளம்பிய பயணிகள் அனைவருமே இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக போக்குவரத்து முடக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அங்கு சிக்கியிருந்தனர். அவர்களை மீட்பதற்காக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஏர் இந்திய விமானம் சென்று அவர்களை மீட்பதற்காக சென்றது. அந்த விமானம் தான் தற்போது விபத்தில் சிக்கியுள்ளது. இந்த விபத்திற்கான காரணத்தை பார்த்தோம் என்றால், கேரளாவில் தற்போது சில வாரங்களாகவே கடுமையான மழை பெய்து வருகிறது. வானிலை மிக மோசமாக காணப்படுகிறது. விமான விபத்து நடந்த போதுமே வானிலை மிக மோசமாக இருந்ததாக இங்கு கூறப்படுகிறது. இதை தவிர்த்து பார்த்தோமானால், இந்த அமைப்பு, ரன்வேயினுடைய அமைப்பு, இந்த கரிப்பூர் விமான நிலையத்தினுடைய ரன்வே அமைப்பு ஒரு டேபிள் டாப் அமைப்பு என்று இதை குறிப்பிடுகின்றனர். அதாவது ரன்வேயினுடைய முடிவு பகுதியில் ஒரு ஸ்லோப் என்று சொல்லக்கூடிய சரிவான பகுதி இருக்கிறது. விமானம் நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை, இந்த சரிவான பகுதியில் சறுக்கி கட்டுப்பாட்டை இழந்து ரன்வேயை தாண்டி இங்கு சறுக்கி விழுந்து சுக்குநூறாக உடைந்துள்ள காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3 பாகங்களாக இந்த விமானம் சிதைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய சிதைந்த பாகங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று காலை முதல், சனிக்கிழமை காலை முதல் முதலமைச்சர், கேரளாவைச் சேர்ந்த முதலமைச்சர் பினராயி விஜயன், விமான போக்குவரத்து அமைச்சகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் தொடர்ந்து பார்வையிட்டு வருகின்றனர். இந்த விமான விபத்திற்காக காரணத்தை ஆய்வு செய்யும் வகையில் இதற்கான பிளாக் பாக்ஸ் கண்டறியப்பட்டுள்ளது. அதை எடுத்து சென்றுள்ளனர் ஆய்விற்காக. மற்றொரு புறம் பார்க்க போனோம்னால், இதை ஓட்டி வந்த விமானி, அவர் மிகவும் பயிற்சி பெற்ற விமானியாக கூறப்படுகிறது. அவர் இந்திய விமானப்படையில் இருந்துள்ளார். மிக திறமையானவர் என்றும் சொல்லப்படுகிறது. இதை தவிர்த்து அந்த விமானத்தில் ஏறும் பொழுது பலர் மிகவும் சந்தோஷமாக இருந்துள்ளனர். அதை வந்து சிலர் தங்களது குடும்பங்களோடு, உள்ளே இருக்கக்கூடிய குடும்பத்தினரோடு செல்ஃபி படங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பரவியுள்ளனர். அதாவது, நாங்கள் மீண்டும் இந்தியாவிற்கே வருகிறோம், எங்கள் தாய்நாட்டிற்கே திரும்பி வருகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தற்போது இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. 190 பயணிகளில் தற்போது வரை 18 பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம், மலப்புரம் மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்னும் 15 மேற்பட்டோர் அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது இருக்கின்றனர். நேற்று நடந்த இந்த விமான விபத்தை உணர்ந்த இந்த விமான நிலையத்தை அருகே இருக்கக்கூடிய பகுதி மக்கள், கொண்டட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தினுடைய மக்கள், சுமார் 100 மேற்பட்டோர் இந்த விமான விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக ஓடி வந்துள்ளனர். இரவு பலத்த சத்தம் ஏற்பட்டதாகவும், ஒரு நல்ல விஷயமாக நேற்று விமான விபத்து ஏற்பட்ட சூழலில் அப்போது மழையும் பெய்திருக்கிறது, அந்த மழை பெய்ததால் விமானம் தீப்பிடித்து எரியாமல் மிகப்பெரிய அளவிற்கான விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மக்களோடு CISF, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், NDRF, கேரளா போலீஸ், கேரளா தீயணைப்பு துறையினர், இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மீட்கும் பணிகளை நேற்று மேற்கொண்டுள்ளனர். நாம் இன்னும் முக்கியமாக பார்க்க போனோமானால், இந்த விமான நிலையத்தின் சுற்றுச்சுவரை மோதி உடைக்கும் அளவிற்கு அந்த விமானம் அந்த ஸ்லோப்பிலிருந்து, அந்த சரிவிலிருந்து அதிவேகமாக இறங்கி அந்த முட்டி சாய்த்த அந்த சுவர்களில் அந்த கருங்கற்கள் பெயர்ந்துள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு உள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை மிகவும் வருத்தமாக நம்மிடம் தெரிவிக்கின்றனர். இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த பகுதி, அதாவது இந்த விமான நிலையத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கொண்டட்டி பகுதி, கொரோனா நோய் தொற்றால் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு வந்து 100 மேற்பட்டோருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும், 200 மேற்பட்டோர் தனிமையில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இருந்தும் இந்த விமான விபத்து ஏற்பட்டதும் அவர்கள் எந்தவித அச்சமும் இன்றி, முதலில் நாம் அந்த உயிர்களை தான் காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லுணர்வில், கொரோனா குறித்த பயம் எதுவும் இல்லாமல் அவர்களை தொட்டு அவர்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில், மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மருத்துவமனையில் அவர்களை சேர்த்துள்ளனர். அவர்கள் தெரிவித்த கருத்து இதுதான், கொரோனாவு என்ற பயத்திற்கு முன்னால் அங்கு சிக்கியிருந்த மக்களை மீட்க வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய முதல் எண்ணமாக இருந்தது என இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றனர். அடுத்தடுத்து இந்த விமான விபத்திற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விமான விபத்தில் சிக்கியவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். விமான விபத்தில் சிக்கியவர்களுக்காக, உயிரிழந்தவர்களுக்காக ₹10 லட்சம் நிவாரண நிதியும், படுகாயமடைந்தவர்களுக்கு ₹2 லட்சம் நிவாரண நிதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான விபத்து குறித்த தகவல்களை BBC நியூஸ் தமிழ் செய்தித்தளத்தில் பார்க்கலாம்.